பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். தியானிக்க போகும் வசனம் அநேகருக்கு அறிமுகம் இல்லாத, அறியப்படாத, பிரபலமாகாத ஒரு வசனம். ஆனால் மிகவும் கருத்தாழமிக்க ஒரு வசனம். அதை பத்தி தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். சகரியா 10:4. அவர்களிலிருந்து கோடிக்கல்லும், அவர்களிலிருந்து கூடாரமுளையும், அவர்களிலிருந்து யுத்தவில்லும், அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் தான் இதுல. அவர்களிலிருந்து அவர்களிலிருந்துன்னு வருதுல, எவர்களிலிருந்து அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தா யூதாவிலிருந்து, யூதாவிலிருந்து கோடிக்கல்லும், கோடிக்கல்லும்னா மூளைக்கல்லும், கூடாரமுளையும், யுத்தவில்லும், ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். இந்த இதை பத்தி தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த 12 கோத்திரங்களில் ஒன்றான யூதா கோத்திரத்தின் சந்ததியில் வந்த 2 நபர்களை வைத்துத்தான் இந்த ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அதுல முதலாவது நபர் தாவீது. தாவீதை பத்தி ஒரு இன்ட்ரோ வந்து கொடுக்கறாங்க, 1 சாமுவேல் 17:12. தாவீது என்பவன் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள மனுஷனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவர்கிட்டருந்து, இந்த தாவீதிட்டருந்து, இந்த மூளைக்கல்லும் கூடாரமுளையும் யுத்தவில்லும் ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்பட்டார்களா அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். இந்த தாவீது வீட்டாரால் ஆகாது என்று ஒதுக்கப்பட்டு ஆடு மேய்க்க சென்ற கல். அந்த கல்லை கர்த்தர் மூளைக்கல் என்று கண்டு சரியான சந்தர்ப்பத்தில் ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து அவர் புரட்டி அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிற அந்த யுத்த கலங்கள் யுத்த கலத்திற்கு பாளையத்தில் கூடார முளைகள் போடப்பட்டு நிறைய கூடாரங்கள் இருக்கின்ற இடத்திற்கு அந்த தாவீதுங்கின்ற மூளைக்கல் புரட்டப்பட்டு வருகிறது. தாவீதின் கூடாரத்தை நிரந்தரமாக நிறுவுவதற்காக. இப்படி கர்த்தரால் புரட்டப்பட்டு புறப்பட்டு வந்த தாவீதுங்கிற மூளைக்கல் கூடார முளைக்கு பக்கத்துல கல்லோட வந்து கிடக்கு அப்படின்னு பாவம் அந்த கோலியாத்துக்கு தெரியாததுனால சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ தாவீது என்கின்ற மூளைக்கல் ஒரு கல்லை எடுத்து எரியுது. கல் வில்லாகிறது, வில் யுத்த வில்லாகிறது, கல் வில்லாகிறது, யுத்த வில் புறப்படுகிறது. இப்படி மூளைக்கல்லாகிய தாவீது தாவீதின் கூடாரத்தை நிறுவ கூடார முளைக்கு அருகே வந்து கல்லெடுத்து எரியும் போது அது யுத்தமில்லாகிறது, கோலியாத்தை முடிக்கிறது. இப்படி மூளைக்கல்லும் கூடார முளையும் யுத்தவில்லும் புறப்பட்ட போது அடுத்து ஆளுகையும் புறப்படுகிறது. மூளைக்கல் தலைக்கல்லாகிறது, தாவீது ராஜாவாகிறார். இப்படி இந்த வசனத்தை மிகவும் அருமையாக விளக்குகிற ஒரு சம்பவம் தான் இந்த தாவீது கோலியாத் சம்பவம். சரி, இரண்டாவது நபர் யாரு அப்படின்னா, யூதா கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்று மத்தேயு 1 அதிகாரத்திலும் யோவான் 7:42 தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அவர் மூளைக்கு தலைக்கல்லானவர் அப்படின்னு அப்போஸ்தலர் 4:11 எபேசியர் 2:20 வருது. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா,
இப்படி அந்த யூத கோத்திரத்தில் வந்தாலும் யூதர்களாலேயும் ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட எண்ணப்பட்ட இயேசு என்ற மூலைக்கல் தாவீதின் கூடாரமாகிய பெத்தலகேமில் வந்து பிறக்கிறது. தாவீதின் கூடாரத்திற்கு கூடார முளையாகி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கிறது. யூதாவிலிருந்து இந்த யூதா வம்சத்தில் வந்த இயேசுவிலிருந்து யுத்தவில் புறப்படுகிறது. அது எப்படினா 30 வருடங்கள் அந்த கல் கல்லாகவே இருந்து இயேசு என்ற கல் கல்லாகவே இருந்து அடுத்து வர 3.5 வருடங்கள் அது மூலைக்கல்லாகி அநேக இடங்களுக்கு பெத்தலகேமை சுற்றியுள்ள அநேக இடங்களுக்கு அது சென்று அநேக ஊழியங்களை செய்கிறார் இந்த இயேசு என்ற மூலைக்கல். எப்படி தாவீதின் மூலைக்கல் புரட்டப்பட்டு யுத்த களத்திற்கு கோலியாத்திடம் வந்தது போல இயேசு என்ற மூலைக்கல் புரட்டப்பட்டு யுத்த களமாகிய கொல்கதாவிற்கு வருகிறார். இங்க யுத்த களம் கொல்கதா, மூலைக்கல்லாகிய இயேசு, மூலைக்கல்லாகிய இயேசுவின் விலாவில் குத்தினதும் அவர் தெரிந்து தண்ணீரும் இரத்தமுமாய் யுத்தவில் புறப்படுகிறது. ஆணி பாய்ந்த இயேசுவின் கையிலிருந்தும் கால்களிலிருந்தும் இரத்தம் யுத்தவில்லாக புறப்படுகிறது. அந்த யுத்தவில் எப்படி தாவீது கோலியாத்தை முறியடித்தது போல தாவீது என்ற மூலைக்கல் கோலியாத்தை முறியடித்தது போல இயேசு என்ற மூலைக்கல் கொல்கதாவில் பாவ சாப நோய் பிசாசு கட்டுகள் அனைத்தையும் முறியடிக்கும்படி இந்த யுத்தவில் புறப்பட்டது. இரத்தவில் யுத்தவில் புறப்பட்டது. பின்பு யூதர்களின் ராஜாவாகிய இயேசு என்று எழுதின ஆளுகை வந்தது. முதலாவது மூலைக்கல், மூலைக்கல்லாகிய இயேசு கூடார முளையாகிய தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டி பின்பு யுத்த களத்திற்கு வந்து இரத்தத்தை சிந்தி அதை யுத்தவில்லாக மாற்றி அநேக சாப பிசாசு கட்டுகள் நோய்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து ஆளுகிறார். இயேசு ராஜாவாக ஆளுகிறார். இப்படி அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதும் அற்பமாய் எண்ணப்பட்ட மூலைக்கல்லும் கூடார முளையும் ஆகிய தாவீதிலிருந்தும் தாவீதின் குமாரனாகிய இயேசுவிலிருந்தும் யுத்தவில் புறப்பட்டது, ஆளுகை வந்தது. இயேசுவின் பிள்ளைகளாகிய நாமும் யூதன் என்றும் எபிரேயன் என்றும் இஸ்ரவேல் என்றும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். இன்னைக்கு நீங்களும் உங்க வீட்டாரால உறவுகளால சமூகத்தால ஒதுக்கப்பட்டு முடக்கப்பட்டு அநேக நாட்களாக மறக்கப்பட்டு ஏதோ ஒரு மூலையில கிடப்பீங்க அப்படின்னா உங்களை நோக்கி தான் இந்த வார்த்தை வருது. அல்லது அநேக நாட்களாக சுத்தி இருக்க இடத்துல எல்லாம் யுத்தமாக தான் இருக்கு, யுத்தங்களும் யுத்தங்களும் செய்திகளும் தான் கேட்டுக்கு இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க. மூளைக்கல் அவர்கள் ஆகாது என்று ஒதுக்கித கல், கல்லாகிய நீங்கள் மூளைக்கல்லாகி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், கூடார முளையாகி செகண்ட் ப்ராசஸ், இதெல்லாம் முடிச்சுட்டு மூன்றாவதாக யுத்தவில்லாக மாறுவதற்காக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாமே யுத்த கலங்களாக மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, ஏற்கனவே ரெண்டு ப்ராசஸை நீங்கள் முடிச்சுட்டு மூணாவது ப்ராசஸில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த யுத்த களத்திலிருந்து தான் யுத்தவில் புறப்படுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து யுத்தவில்லை புறப்பட பண்ணுவார். எல்லா சாப நோய் கட்டுகள் எல்லாம் வந்துட்டு ஒழுகப் போகிறது. உங்களுக்கு ஆளுகை வரப்போகிறது. இந்த நான்கு நல்வார்த்தைகளையும் கர்த்தர் இன்று உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். இந்த நான்கு நல்வார்த்தைகளும் மூளைக்கல், கூடார முளை, யுத்தவில், ஆளுகை, இந்த நான்கு ஆசீர்வாதங்களும் நான்கு நல்வார்த்தைகளும் ஒன்றும் தரையிலே விழுகாது. உங்கள் தலையின் மேலும் உங்கள் தலைமுறையின் மேலும் கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதங்கள் விழும். ஆமென். இப்படி கர்த்தர் உங்களை மூளைக்கல்லும் கூடார முளையுமாய் ஆக்குவார். மூளைக்கல் வீட்டை பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, கூடார முளை கூடாரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நீங்கள் இருக்கும் எல்லைகளில் உங்கள் சந்தோஷம் உருக்குலையாமல் உங்களுடைய சமாதானம் உருக்குலையாமல் பிடித்து வைத்திருப்பவர்களாக, ஷேப் கொடுத்து அதை பிடித்து வைத்திருப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதை எடுத்துட்டா உளுந்துரும்,
மூளைக்கல் எடுத்துட்டா வீடு விழுந்துரும், அதே மாதிரி கூடார மூளையை வந்து பிடிங்கிட்டா கூடாரம் விழுந்துரும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு இவங்க இல்லைனா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கற அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்களா இருப்பீங்க. அதுக்கு எப்படி முக்கியமோ, வீட்டுக்கு மூளைக்கல் எப்படி முக்கியமோ, கூடாரத்திற்கு கூடார மூளை எப்படி முக்கியமோ, அதுபோல மிகவும் முக்கியமானவர்களாக இனி கருதப்படுவீர்கள். VIP ஆக எண்ணப்படுவீர்கள், பெயரிடப்படுவீர்கள் என்று பெயர் பெறுவீர்கள். உங்களுக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நழுவாமல் உங்கள் கூடாரத்துக்குள்ளேயே பிடித்து வைத்திருப்பவர்களாகவும் இருப்பீர்கள். இப்படி நீங்கள் மூளை கல்லாகவும் கூடார முளையுமாக இருப்பதால் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே என்று எந்த வாதையும் உங்களுடைய கூடாரத்தை அணுகாமல் பாதுகாப்பார். தாவீதின் கல் யுத்தவில்லாய் மாறினது போல இயேசுவின் கையிலிருந்து புறப்பட்ட ஆணி பாய்ந்த இயேசுவின் கையிலிருந்தும் கால்களிலிருந்தும் புறப்பட்ட இரத்தம் எப்படி யுத்தவில்லாய் மாறினது போல யாகேலின் கூடார ஆணி யுத்தவில்லாய் மாறி சிசேராவின் நெத்தியில் உருவ பாய்ந்து தரையில் புதைந்தது போல உங்கள் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தங்கள் யுத்தவில்லாய் மாறும். உங்கள் கூடாரங்களின் துதி சத்தங்கள் யுத்தவில்லாய் மாறும். ஜப சத்தங்கள் யுத்தவில்லாய் மாறும். கைதட்டுகள் யுத்தவில்லாய் மாறும். உங்கள் ஆர்ப்பரிப்புகள், கூடாரத்தின் ஆர்ப்பரிப்புகளும் ஆரவாரங்களும் யுத்தவில்லாய் மாறி துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அந்தகார லோகாதிபதிகளையும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் அது தாக்கி அழித்து தகர்த்து நெத்தியடி கொடுத்து தரையிலே புதைந்து போக பண்ணும். ஆமென். நீங்க இருக்கிற வீட்டிலேயும் வேலை பார்க்கிற இடங்களிலேயும் போகும் இடங்களிலேயும் புலங்கும் இடங்களிலேயும் முந்தின ஆளுகை உங்களிடமாய் வரும். மீகா 4:8 சொல்றது மாதிரி முந்தின ஆளுகை உங்களிடத்தில் வரும். முந்தின கம்பீரம், முந்தின தோரணை, முந்திய தாட்டியம், முந்திய மிடுக்குகள் உங்களிடமாய் வரும். இப்படி மூன்று ஆசீர்வாதங்களும் மூளைக்கல்லும் கூடார முளையும் யுத்தவில்லும் புறப்படும் போது நான்காவது ஆசீர்வாதமான அந்த ஆளுகையும் உங்களை தேடி வரும். இன்னைக்கு சகரியா 10:4 அவர்களிலிருந்து மூளைக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து யுத்தவில்லும் அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள் அப்படிங்கிறத தாவீது ஏசு அப்படிங்கிற ரெண்டு பேரை வச்சு நம்ம தியானிச்சோம். தாவீதுங்கிற மூளைக்கல் எப்படி வந்துட்டு ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட தாவீது என்ற மூளைக்கல் இங்க ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட இங்கு ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட தாவீதுங்கிற கல் அங்கு ஆகாது என்று ஒதுக்கப்பட்ட ஏசு என்னும் கல். இது தேவனால் மூளைக்கல் என்று எண்ணப்பட்டு இது புரட்டப்பட்டு புறப்பட்டு கூடாரத்திற்கு வருகிறது. இங்க கோலியாத் சம்பவம் பார்க்குறோம், அங்க கொல்கதா சம்பவம் பார்க்குறோம். இங்க தாவீதுங்கிற மூளைக்கல் கல்லெடுத்து எரியுது. தாவீதுங்கிற மூளைக்கல் கல்லெடுத்து எரியுது. அந்த கல் வில்லாகிறது, யுத்தவில் புறப்படுகிறது, கோலியாத் அழிக்கப்படுகிறான். இங்கு மூளைக்கல் சிலுவை என்கிற மரத்தை எடுக்கிறது. அந்த சிலுவை மரமே யுத்தவில் ஆகிறது, இரத்தவில் புறப்படுகிறது. சாத்தானின் சகல கிரியைகளையும் பாவ சாபங்களையும் அடிக்கிறது. சாத்தானின் சகல அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் பாவங்களையும் நோய்களையும் சாபங்களையும் அடித்து வீழ்த்துகிறது. இங்கு தாவீது ராஜாவாகிறார், இங்கு இயேசு ராஜாவாகிறார். இப்படி நான்கு ஆசீர்வாதங்களையும் மிக அருமையாக விளக்குகிற அந்த யூதாவில் வந்த இரண்டு நபர்களை பத்தி பார்த்தோம். இது யாருக்கோ சொல்லப்பட்டது கிடையாது, யூதாவின் வம்சத்திற்கு சொல்லப்பட்டாலும் இன்று இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் யூதர்கள் என்றும் எபிரேயர்கள் என்றும் இஸ்ரவேலர்கள் என்றும் இயேசுவின் பார்வையிலே தேவனின் பார்வையிலே நாம் பார்க்கப்படுகிறோம். இத்தனை நான்கு ஆசீர்வாதங்களும் நமக்கே உரியது. இப்போ நாம இந்த நான்கு ஆசீர்வாதங்களும்
நம்ம சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்ம பிரேயர் பண்ணுவோமா. இயேசுவே மை துதிக்கிறோம், பிதாவே மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை மை துதிக்கிறோம், ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவரை மை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவே மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இன்று நீர் எங்களுக்கு அனுப்பின நான்கு நல்வார்த்தைகளுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா இயேசப்பா, இதிலிருந்து நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டவரே எங்களை வழி நடத்துறதுக்காக சோஸ்திரம். இந்த செய்தியை கேட்கும்படி எங்களை ஒன்றாக கூட்டி சேர்த்த கிருபைக்காக சோஸ்திரம். நாங்கள் இன்று பார்த்ததுபடி ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆகாதவர்களாக தள்ளப்பட்டு ஒரு ஏதோ ஒரு மூலையில் கேட்பாரற்று ஏற்படுவார் என்று கேட்பாரற்று கிடக்கும் எல்லா கல்களையும் இயேசுவின் கண் இப்பொழுது நோக்கி பார்ப்பதற்காக சோஸ்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த எல்லா தயவுக்காக சோஸ்திரம். உம்முடைய தயவுள்ள கண்கள் அந்த கல்லின் மேல பட்டதுக்காக சோஸ்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய ஆவியின் வல்லமையினால ஆண்டவரே அந்த கல்லுகள் எல்லாம் புரட்டப்படுவதற்காக சோஸ்திரம். அத்தனை கல்லுகளும் ஆண்டவரே அது இருந்த இடத்திலிருந்து அநேக வருடங்களாக புரட்டுவார் இல்லாமல் ஏற்படுவார் இல்லாமல் செய்கிறதற்கு ஆண்டவரே ஆள் தாட்டியம் இல்லாமல் கிடக்கப்பட்ட எல்லா பணபலம் இல்லாமல் ஆள்பலம் இல்லாமல் கிடந்த எல்லா கல்லுகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை சரியான சந்தர்ப்பத்தில் அது மூளை கல்லாக தோஹ பத்தலோ சொல்ல தஹ பத்தடஹடா ஏத்துடஹா, அது மூளை கல்லாக ஆண்டவரை தூஹ பத்தடூ தஹல சலதஹ, அது பெரிய தூணாக அது மூளை கல்லாக ஆண்டவரை அது நிறுவப்படும் பொழுது ஓத்தோ பதஹல சலு துஹா பத்த, தூணாக நிறுத்தும்படி அந்த இடங்களில் எந்த இடங்களில் அவமானப்பட்டார்களோ எந்த இடங்களில் அவங்க தலை குனிஞ்சாங்களோ அந்த இடத்துல அது பூவாக பதி ஹட சொல்ல தஹா தஹ புத்த ஹல்ல சல துஹா ஏத்தட பாத ஹட சல துஹா மதிஹி சல பதா, அது நிறுவப்படும்படி அது நிறுவப்படும்படி அது நிறுவப்படும்படி இப்பொழுது அந்த கல்கள் ஆண்டவரை புரட்டப்படுவதற்காக சோஸ்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அது கூடார முளையாக ஆண்டவரே அது உருவெடுக்க போகிற தயவுக்காக சோஸ்திரம். ஆண்டவரே விவாகரத்தால பிரிவினால எல்லாம் விழுந்து போன கூடாரங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவரே கூடார முளையாகிய நீர் ஆண்டவரே அந்த இடத்துல போகும்போது அது கூடார முளைகள் ஆண்டவரே அது இனி பெயர்க்கப்படாது இயேசுவின் நாமத்தினால, அது இனி இந்த கூடாரங்கள் விழுந்து போகாது இயேசுவின் நாமத்தினால, கூடார முளையாகிய நீர் போய் ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கையை வைக்கும் போது உம்முடைய ஆணி பாய்ந்த கையிலிருந்து யுத்தவில்லாக இயேசுவின் நாமத்தினால இரத்தவில் இரத்தவில் சூத்த பல்லத்தடி தியுகா பத்தலாம், இரத்தவில் புறப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால, அது யுத்தவில் ஆகிறது இயேசுவின் நாமத்தினால, இது நோயினால் விழுந்து போன கூடாரங்களை எடுப்பிக்கும், இப்பொழுது பேயினால் விழுந்து போன கூடாரங்கள் பேயினால் விழுந்து போன கூடாரங்கள் பில்லி சூனியத்தால் விழுந்து போன கூடாரங்கள் இயேசுவின் கரத்தினால் இயேசுவின் பரிசுத்த கரத்தினால் இப்பொழுது எடுப்பிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டவரே மூளை கல்களை சரியான சந்தர்ப்பத்தில் கூடார முளைக்கு கொண்டு வந்த நிப்பாட்டி இன்றைக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை மட்டுமல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருடைய கூடாரங்களையும் பரிசுத்த ஆவியாண்ட கரம் இப்பொழுது எடுப்பித்து கட்டுகிறதுக்காக சோஸ்திரம். மூளைக்கல்கள் ஆண்டவரே நிறுவப்படுகிறதுக்காக சோஸ்திரம். தூணாக நிலைநாட்டப்படுகிறதுக்காக சோஸ்திரம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய கரத்தை உம்முடைய வல்லமையை ஆண்டவரே இவர்களுடைய கூடாரத்துக்குள்ள ஆண்டவரை அனுப்புகிற தயவுக்காக சோஸ்திரம். இனி ஒரு வாதையும் இந்த கூடாரத்துக்குள்ள நுழையாது இயேசுவின் நாமத்தினால. கம்பீர சத்தங்கள் உண்டாகட்டும், அது யுத்தமில்லாக புறப்படட்டும். இனி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற வீடுகள்ல ஆண்டவரே இனி யுத்த சத்தங்கள் அல்ல, ரட்சிப்பின் கம்பீர சத்தங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டவர் இப்பொழுது 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 நடத்துகிறது தயவுக்காக சோஸ்திரம். பரிசுத்த ஆவியானுடைய கரம் இதை நீங்க செய்கிறதுக்காக சோஸ்திரம். வத்த ஹோத்தடி ஹாப்பா லிதி ஹவுஸ் தலதஹா அத்தட பூ ஹாப்பா சூதஹ பிரத்த ஹட சலதஹா, இனி உங்களுடைய கூடாரங்கள் இனி அது யுத்த கிடங்கு இது ஆயுத கிடங்கு என்று எண்ணப்படும் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியாட கரம் ஆண்டவர் இதை இப்பொழுது செய்கிறதுக்காக சோஸ்திரம். அந்த ஆயுத கிடங்கிலிருந்து எப்படி அந்த பாளையத்தில் தாவீது போன போலிய
தாவீது போன பாளையத்துல அநேக ஆயுத கிடங்குகளும் யுத்த கிடங்குகளும் இருந்தது மாதிரி ஆண்டவரே ரட்சிப்பின் கம்பீர சத்தங்கள் கேட்கிற ஆர்ப்பரிப்புகள் கேட்கின்ற இந்த வீட்ல இனி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லும்படி அது யுத்த கிடங்காக மாறுகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் அங்கிருந்தே புறப்படுகிற யுத்த வில்கள் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் இரத்த வில்லாக மாதிரி இரத்த வில்லாக மாறி அநேக சாப நோய் பிசாசு பில்லி சூனிய கட்டுகளை எல்லா செய்வினை மந்திரவாதங்களை தகர்க்கிற விதமாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது யுத்தவில் புறப்படுகிற கிருபைக்காக சோஸ்திரம் இனி 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 உங்க ராஜ்யம்தான் இயேசுவின் நாமத்தினால இனி அன்று எந்த வந்துட்டு இழப்புகள் கிடையாது இயேசுவின் நாமத்தினால இழப்புகள் கிடையாது இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இனி இழப்புகள் உங்கள் வீட்டில் நடக்காது பரிசுத்த ஆவியாண்ட கரம் எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் ரெட்டிப்பாக கர்த்தர் என்று தரப்போகிறார் இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் இது நீங்க செய்கிறதுக்காக சோஸ்திரம் இனி உங்களுடைய ராஜ்யம் நிறுவப்படும் இனி உங்களுடைய ராஜாங்கம் இங்க இருக்கிற வீடுகள்ல இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்கிற வீடுகள்ல இருக்கிற இடங்கள்ல இருக்கிற அலுவலகங்களை நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல இனி உங்களுடைய ராஜாங்கம் வரும் இனி உங்களுடைய ஆளுகை வரும் இனி உங்களுடைய ராஜரீகம் வந்துட்டு நிலைநாட்டப்படும் இயேசுவின் நாமத்தினாலே பயப்படாதே சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதுபடி முந்தின ஆளுகைகள் முந்தின தோரணைகள் முந்தின கம்பீரம் முந்தின மிடுக்குகள் முந்தின ராஜரீகங்கள் ராஜ்யங்கள் உங்களிடத்தில் வரும் இனி உங்கள் வீட்டில் நீ உங்களுடைய ராஜ்யமே நடக்கும் ஆமென் கர்த்தர் அவ்விதமாய் ஆண்டவர் செய்வார் நாலா திசைகளிலும் ஆண்டவரை அலைந்து திரிந்த எல்லா ஜனங்களையும் கர்த்தாவே நீர் இன்றைக்கு சந்தித்ததற்காக சோஸ்திரம் இந்த வார்த்தைகள் மூலமாக அவர்களை நீர் தொட்டதற்காக சோஸ்திரம் ஆண்டவரே நீண்ட நாளை காத்திருந்த காத்திருப்புகள் இன்று ஆண்டவரை முடிவுக்கு வருகிற தயவுக்காக சோஸ்திரம் இந்த லெந்து நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த நான்கு விதமான ஆசீர்வாதங்களை எங்கள் ஸ்தானத்தில எங்கள் சன்னிதானத்துல நாங்கள் இருக்கிற இடங்கள்ல கூடாரங்கள்ல கர்த்தாவே நீர் கொண்டு வந்து போட்ட தயவுக்காக சோஸ்திரம் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் மூளைக்கல்லாக மாற்றினதற்காக சோஸ்திரம் எங்களை கூடார முளையாகி நீர் எங்கள் கூடார முளையாகி எங்களை கூடாரங்களை நீர் எங்கள் கூடார முளையாகி எங்கள் கூடாரங்களை எடுப்பித்ததற்காக சோஸ்திரம் விழுந்து போன எங்களுடைய கூடாரங்கள் எடுப்பிக்கப்பட்ட தயவுக்காக சோஸ்திரம் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை யுத்தவில்லாக உம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை எங்களுக்கு தந்து அந்த இரத்தத்தை யுத்தவில்லாக மாற்றி சத்ருவின் சகல நாச மோசங்களை எங்களுடைய எல்லைகளை விட்டு கர்த்தாவே நீர் அப்புறப்படுத்தினதுக்காக சோஸ்திரம் ஆண்டவர் இழந்து போன ராஜ்யங்களையும் ராஜ்யங்களையும் ராஜாங்கத்தையும் ராஜரீகத்தையும் கர்த்தாவே உமது பிள்ளைகளாகி எங்களுக்கு தந்ததுக்காக சோஸ்திரம் இந்த நான்கு ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவே நீர் ஆமென் என்றும் கர்த்தாவே ஆசீர்வதிங்க இந்த கூடாரங்களை இயேசுவின் நாமத்தினால நான் வந்து பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால நான் சுத்திகரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால இந்த நான்கு ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவே இந்த வீட்டுக்குள்ள நான் இப்ப அனுப்புறேன் இந்த கூடாரத்துக்குள்ள இனி அனுப்புறேன் இனி சங்காரம் கேட்கப்படாது இயேசுவின் நாமத்தினால இனி அழுகை கேட்கப்படாது இயேசுவின் நாமத்தினால இனி பொறுமல்கள் இந்த கூடாரத்துல கேட்கப்படாது இயேசுவின் நாமத்தினால காரணம் கர்த்தாவே யுத்த கிடங்காக ஆயுத கிடங்காக உம்முடைய இரத்தத்தை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம் இதிலிருந்து நாங்கள் எடுத்து துகப்பத்த லொசல தகடா இதிலிருந்து ஆண்டவரே துகப்பத்த சல்ல தகட தகவுத்தல்ல திகாபல்ல தகா இதிலிருந்து ஆண்டவரே புறப்படும் இயேசுவின் நாமத்தினால யுத்த வில்கள் இரத்த வில்கள் புறப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுடைய ஆளுகையை ஆண்டவரே பிசாசு பறித்து போன ஆளுகையை கர்த்தாவே நீர் திரும்ப எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக சோஸ்திரம் உங்களுடைய ராஜரீகம் எங்களுக்கு வந்த தயவுக்காக சோஸ்திரம் இந்த நான்கு ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய ஜனமாகிய ஆண்டவரே உங்களுடைய கர்த்தர் உங்களுடைய ஜனமாகிய ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே யூத கோத்திர சிங்கம் யூத ராஜாங்க சிங்கம் எங்களுடைய கூடாரங்களில் வந்து கர்த்தாவே இந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு போட்ட தயவுக்காக சோஸ்திரம் எல்லாவற்றாலையும் நிரப்புகிறவர் இந்த நான்கு ஆசீர்வாதங்களால இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்களுடைய கூடாரங்கள் நிரப்பப்படட்டும் இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே என்று சொல்லி இவர்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் இது அப்படியே ஆகும்
ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.